வெல்கம் டு டிஎன்எஃப் ஷிர்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் ரீடச்சிங். ஸ்கின்னை எப்படி பிம்பிள்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு ஸ்மூத் பண்ணுறதுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக்ரவுண்டை ஒரு காப்பி எடுத்துப்போம். பேக்ரவுண்ட் காப்பி அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் ஷார்ட்கட் ஜே பிம்பிள்ஸ் பக்கத்தில் போயிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விடுங்க. பிம்பிள்ஸ்லாம் போயிடும். பக்கத்தில் இருக்கிறது அப்படியே அந்த பிம்பிள்ஸ் மேலே லேயரில் வந்துடும். ஓகே, பிம்பிள்ஸ் போயிடுச்சு. உங்களுக்கு இப்போ தெரியும் பிம்பிள்ஸ் இருந்தது எல்லாத்தும். நெக்ஸ்ட் இதையே ரெண்டு பேக்ரவுண்ட் காப்பியே ரெண்டு காப்பி எடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜே. இது லோ ஃப்ரீக்வன்சி, இது ஹை ஃப்ரீக்வன்சி. லோ ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் நாய்ஸ் டஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் நான் 25 வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். தென் பிளர் ஆயிடுச்சு இமேஜ். தென் ஹை ஃப்ரீக்வன்சி விசிபிள் இமேஜ். இப்போ இந்த லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறத நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி கூட மெர்ஜ் பண்ண போகிறோம். அப்ளை பண்ண போகிறோம் இமேஜ் அப்ளே. ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணிட்டுருங்க. லேயரை இமேஜ் அப்ளை இமேஜில் போங்க. பேக்ரவுண்ட் காப்பி இருக்கும் அந்த இடத்த லோ ஃப்ரீக்வன்சின்னு கிளிக் கொடுங்க. தென் பிளெண்டிங் வந்து சப்ஸ்ட்ராக்ட் ஒப்பாசிட்டி 100 ஸ்கேல் 2 ஆஃப்செட் 128. உங்களுக்கு டிஃபால்ட்டாக 100ல் இருக்கும். நம்ம அதை 128ல் வச்சுக்கணும். தென் ஓகே. ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் இருந்தது. தென் பிம்பிள்ஸை கிளியர் பண்ணோம். அடுத்து லோ ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணோம். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி. இப்போ லீனியர் லைட் கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி விசிபிள் ஆகும். தென் இது ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். மெர்ஜ் லேயர்ஸ். தென் இதை ஹைட் பண்ணுறோங்க. ப்ரெஷ்ஷில் வந்து மிக்சர் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இது வந்து வெட்டு வந்து 10, லோடு 15, மிக்ஸு 100, ஃப்ளோ 100. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்கின்ல வச்சு அப்படியே ப்ரஷ் பண்ணலாம். பொறுமையாக ஸ்கின்னில் மட்டும் ப்ரஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா ஒரு 12, 18 வச்சுக்கலாம். பொறுமையாக ப்ரஷ் பண்ணுங்கள். ஓகே, ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ ஸ்மட்ச் பண்ணியாச்சு. இப்போ கையாண்டி நம்ம ஸ்மட்ச் பண்ணுறோம். ஸ்மட்ச் இல்லை, சாரி, ப்ரஷ். பொறுமையாக பண்ணுங்கள். தென் லெஃப்ட் selected. Then இப்போ உங்களுக்கு நான் டிஃபரன்ஸ் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் இருந்தது, தென் பிம்பிள்ஸ் எடுத்தோம், தென் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டில் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இதுவும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். நம்ம இந்த லோ ஃப்ரீக்வன்சி கூட ஹை ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணால் தான் ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுல்ல, அதை தான் நான் பீடின்னே மாற்றி வச்சேன். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சினே வச்சுக்கிறேன். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சியை கொஞ்சமாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டா பேக்ரவுண்ட் காப்பியில் இருக்கிறோட லேயரோட விசிபிளே உங்களுக்கு காட்டும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியை ஒரு 50 வச்சா ஓவர் இதுவாக இருக்குது, ஒரு 35. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். எங்கள் எட்லாம் பாருங்கள், எட் ஆச்சுலாம் ரீடச்சிங் ஃபினிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஸ்கின் ரீடச்சிங். நம்ம இந்த கை எல்லா இடத்தையும் நம்ம ரீடச் பண்ணிட்டோம். தென் இதில் லைட்டாக நான் எக்ஸ்ட்ரா கலர் ரீடச்சிங். தென் நம்ம இதுக்கு இந்த இமேஜுக்கு ஒரு கலர் கொடுப்போம். இப்போது ஆல்ட்டு இந்த லேயரை இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு காப்பி எடுத்துப்போம். ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் ஐடி செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த லேயர் அண்டை கிளிட்டிங்கன்னா ரெண்டு காப்பி வந்துடும். இதை மெர்ஜ் லேயர்ஸ், இதை நம்ம நியூ நேம் வச்சுட்டு தென் ஃபில்டர் கேமரா வந்துச்சு. இதெல்லாம் நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். பிக்கு கொஞ்சம் லுக் ஆகும். பிரைட்னஸ், கிளாரிட்டி, ஓகே, ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு. தென் கிராடியன்ட், ஃபேஸ் ஆஃப், தென் எஃபெக்ட்ஸ், லைட் பிளர், விண்டேஜ் லைட் ஆட் பண்ணுவோம், -10. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், ரீடச்சிங் கூட சேர்த்து நம்ம ஒரு கலர் கரெக்ஷன் பார்த்துட்டோம். இதுதான் இதோட ஸ்கின் ரீடச்சிங். Thank you friends. Thanks for watching. Bye.